Hello friends, welcome to Pepper in the Pan. இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போற அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பன்னீர் பட்டர் மசாலா பண்றதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 200 கிராம் பன்னீர் சேர்த்துக்கலாம். இது ஒரு 4-5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு பன்னீரை வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இது பன்னீரை திருப்பி விட்டுக்கலாம். பன்னீர் வந்து ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, அதனால அப்பப்போ எல்லா பக்கமும் திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும். பாருங்க இந்த அளவுக்கு பன்னீர் குக் ஆனால் போதும். இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஒன்றுன்னா இது இப்போ தனியாக இருக்கட்டும். அடுத்த நம்ம அதே பேனில் 3 கிராம்பு, 1 துண்டு பட்டை, சின்ன 2 துண்டு இஞ்சி, கட் பண்ண 1 பச்சை மிளகாய், 6-7 பல் பூண்டு, 10-15 முந்திரியை அந்த அதே எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதில் உள்ள பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை ஒரு 2-3 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கலாம். அடுத்த நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்த நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க 4 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குவான்டிட்டி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை விட தக்காளி தான் அதிகமாக சேர்க்கணும். தக்காளி சேர்த்து இதை நம்ம 1-2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நல்லா வெந்துடும் தக்காளி. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 3-4 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அடுத்த நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அந்த பட்டரில் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு தான் சேர்த்துருக்கோம், அதனால் இது ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேணும்னு அவசியம் இல்லை. அடுத்த நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சுகர், தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு நீங்கள் காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது பேஸ்ட் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்குது, இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம்.
நான் வந்து மிக்ஸி ஜார் வாஷ் பண்ண தண்ணியை வச்சு அதையே சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும், அதனால நான் இந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. அடுத்து நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசியாக நம்ம இதில் 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், ஒரு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்தி நான் கூட தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.